ஹாய் ஹலோ எவ்ரிவன், நீங்க ரிலாக்ஸ் ரேடியோ கேட்டுட்டு இருக்கீங்க உங்க ஆர்ஜி வைஷ்ணவியுடன். அடடா சபாஷ் அப்படின்னு நீங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி நம்ம காட் ஜோன் கண்ட்ரியான கேரளாவில இருந்து உங்களுக்காக ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். உலகை உலுக்கி வரும் கொரோனா வைரஸ்ல நம்ம நாடு மட்டும் இல்லைங்க, பல வெளிநாடுகளிலும் ஊரடங்கு அமல்படுத்தியிருக்காங்க. மக்கள் பலரும் தங்களது சொந்த நாடுகளுக்கு திரும்ப முடியாம சிக்கி தவிச்சு கொண்டிருக்காங்க. இதுக்காக அரசிடம் கூட உதவி கேட்டிருக்காங்க. ஆனா கேரளாவுக்கு சுற்றுலா வந்த அமெரிக்கர் ஜானி பால் பியர்ஸ், நான் அமெரிக்காவுக்கு திரும்பி செல்ல விரும்பல, கடவுளின் தேசமான கேரளாவில எனது வாழ்நாளை கழிக்க விரும்புறேன்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடி இருக்காரு. இது பலரையும் ஆச்சரியம் அடைய செய்திருக்கிறது. அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா, எனக்கு 74 வயது, அமெரிக்காவில கொரோனா வைரஸ் கடுமையாக பரவிட்டு இருக்கு, இந்த வயதுல அங்க செல்வது ஆபத்தானது. ஐ லவ் கேரளா, நான் இங்க ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்கேன், இங்க 25 பேர் மட்டும்தான் வைரஸ் தொற்றுக்கு பலியாகி இருக்காங்க, இப்படி ஒரு நல்ல இடத்தை விட்டுட்டு போக விருப்பம் இல்லை. அமெரிக்கா திரும்பாம இங்கேயே அமைதியா வாழ என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். இந்திய குடி உரிமைய பெற வேண்டும், இதுக்கு ஈஸி வே இங்க இருக்க ஒருவரை திருமணம் செய்வது. ஆனா என்னுடைய வயதுக்கு இந்த வாய்ப்பை நான் கடந்து விட்டேன். அதனால இப்ப என்னுடைய விருப்பம் 5 ஆண்டுக்கான பிசினஸ் விசா பெறுவதுதான். இந்த யோசனை கூட நல்லதானங்க இருக்கு. நம்ம நாட்டுல இருக்கும் கேரளா ஸ்டேட் பத்தி நல்ல செய்தியை கேட்கும் போது சந்தோஷமாவும் ப்ரௌடாவும் இருக்குங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் தெரிஞ்சுக்க ரிலாக்ஸ் ரேடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்பவும் சந்தோஷமா இருங்க, நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன் வித் ரிலாக்ஸ் ரேடியோ. நான் உங்க ஆர்ஜி வைஷ்ணவி. டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப் ஆல்வேஸ்.